ஆட்டோ ஓட்டுநருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவையைச் சேர்ந்த 39 வயதான ஆட்டோ ஓட்டுநர் மகேந்திரன் இரத்த நாளங்களில் ஏற்பட்ட சிதைவு காரணமாக மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் திட்டமிட்டனர். இதய கொடையாளிக்காக 5 மாதங்களாக அவர் மருத்துவர்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதே மருத்துவமனையில் கடந்த 5ஆம் தேதி மூளைச்சாவு அடைந்த 27 வயது நபரின் இதயத்தை தானமாக அளிக்க அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர். இதைத் தொடர்ந்து அன்றைய தினம் மருத்துவர் ஜோசப் தலைமையிலான குழு மகேந்திரனுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பணிகளை தொடங்கியது. இதயத்தை கொடையாளியிடம் இருந்து பெற்றதிலிருந்து 4 மணி நேரம் மட்டுமே பாதுகாக்க முடியும் என்பதால் முன் தயாரிப்புகளுடன் நள்ளிரவு 12 மணிக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை தொடங்கினர். கொடையாளியிடமிருந்து இதயம் எடுக்கப்பட்ட அதே நேரத்தில் மகேந்திரனின் இதயமும் வெளியே எடுக்கப்பட்டது. கொடையாளியின் இதயம் ஐஸ்பெட்டியில் பாதுகாப்பாக வைத்திருக்க மகேந்திரனுக்கு இதயத்தை அகற்றிய பின் அதன் பணிகளை மேற்கொள்வதற்காக இதய நுரையீரல் இயந்திரம் பொருத்தப்பட்டது. இதனால் மகேந்திரனின் உடலில் இரத்த சுழற்சியில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த காலகட்டத்தில் கொடையாளியிடம் இருந்து பெற்ற இதயத்தை மகேந்திரனின் இரத்த நாளங்களுடன் பொருத்தினர். 5 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின் தானமாக பெறப்பட்ட இதயம் மகேந்திரனின் உடலில் இரத்த ஓட்டத்தை தொடங்கியதாக மருத்துவர் ஜோசப் தெரிவித்தார். மற்ற பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் குழுக்களும் சேர்ந்து இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அன்று இரவு முழுவதுமே யாருமே தூங்கலை. எல்லாருமே வந்து ஒரு குழுவாக இருந்து இதை வெற்றிகரமாக பண்ண உதவி செஞ்சாங்க. அறுவை சிகிச்சைக்கு பின் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் மகேந்திரன் மீண்டும் ஆட்டோ ஓட்டுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். எனக்கு ஆச்சரியமாக நல்லபடியாக முடிச்சு திருப்பியும் வாழ்க்கையை புதுசாக தொடங்கலான்னு ஒரு நம்பிக்கை. ஆமாம், திருப்பிய தொழில் பண்ணலாம், ஆட்டோ ஓட்டலாம். போகணுங்க, ஆட்டோ ஓட கண்டிப்பாக போகணும். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 2009 முதல் தற்போது வரை 11 இதய மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேவைப்படும் போது இதயம் கிடைக்காததே இதய மாற்று அறுவை சிகிச்சைகள் குறைவாக நடப்பதாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. திருவண்ணாமலை மாவட்டம்